ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லூப்புக்குள்ளார இன்னொரு லூப் இருக்கும் அப்படின்றது தான் நெஸ்டட் ஃபார் லூப். இது ஒரு ஃபார் லூப், அந்த லூப்புக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. இது வந்து அவுட்டர் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்னர் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, தட் இஸ் அவுட்டர் ஃபார் லூப் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, இன்னர் ஃபார் லூப் என் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் என்னோடய அவுட்புட் எப்படி வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோடிங் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய அவுட்புட் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸ்டார் 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 ஸ்டார், இது என்னோடய டிசைட் அவுட்புட். ஓகேங்களா, இப்போ அந்த அவுட்டர் ஃபார் லூப் என்ன பண்ண போகுதுன்னா, ரோஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இன்னர் ஃபார் லூப் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, காலம்ஸை ஃபாலோ பண்ணும். இது வந்து இன்னர் ஃபார் லூப்காக யூஸ், இது வந்து அவுட்டர் ஃபார் லூப். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம கோடிங்குள்ளார போகலாம். ஃபார் ஐ, ஐன்றது என்னோடய இன்டீஜர் டேட்டா டைப் வேரியபிள். இதில் வந்து ஒவ்வொரு ஃபார் லூப்க்கும் வேறு வேறு வேரியபிள் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் டூ த்ரீ ரோஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஃபோர் ரோஸ் இருக்குது, ஃபைவ் ரோஸ் இருக்குது, இல்லை டூ ரோஸ் தான் இருக்குது, இல்லை ஒன் ரோ தான் இருக்குது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் நம்பரை கொடுக்கணும். இப்போ இங்கே என்னோடய அவுட்புட்டில் எனக்கு எப்படி வேணும்னா, த்ரீ ரோஸ் வேணும், ஸோ அதனால் த்ரீ கொடுத்துருக்கேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும், ஓப்பன் ப்ரேஸ், again ஒரு ஃபார் லூப். ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன், இங்கே ஜே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ காலம்ஸ் இருக்குது, ஸோ ஈக்குவல் டு த்ரீ. ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ப்ரைஸ், நான் எதை ப்ரிண்ட் பண்ண போகிறனோ அந்த ஸ்டே அதை நம்ம இங்கே ப்ரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ ப்ரிண்ட் எஃப் ஆஸ்ட்ரிக். ஓகேங்களா, டபுள் கோட்ஸ் குள்ளே கொடுங்க, இட்ஸ் எ ஸ்ட்ரிங், அதனால் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ரோ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு ரோ வந்து அடுத்த லைனில் வரணும் இல்லையா, நெக்ஸ்ட்டு ஸ்டார். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரிண்ட் எஃப் ஸ்லாஷிங், தட் இஸ் நியூ லைன் கேரக்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஒன், ஒன் லெஸ் தென் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் கம்ஸ் இன்சைட் த லூப், ட்ரூவாக இருந்தால் கம்ஸ் இன்சைட் த லூப். அடுத்தது ஜே லூப் இருக்கு, ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன், ஒன் லெஸ் தென் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் லூப்குள்ளார வரும். ஓகேங்களா, லூப்குள்ளார என்ன இருக்குது, இப்போ ஸ்டார் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஜேவோட வேல்யூ ட்ரூவாக தான் இருந்திருக்கு, அதனால் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு டூ, டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதனால் இங்கே என்ன ஆகும்னா ஸ்டார் ப்ரிண்ட் ஆகும். ஏன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா லூப்குள்ளார வரும், லூப்குள்ளார ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்டார் ப்ரிண்ட் பண்ண சொல்லி, ஸோ அதனால் ஸ்டார் ப்ரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செக் பண்ணும், ஜேவோட வேல்யூ ட்ரூவாக தான் இருந்திருக்கு, ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகும். த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் இஸ் ட்ரூ, த்ரீ இன்க்ளூடட் ஈக்குவல் டு இருக்கிறதுனால கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் லூப்குள்ளார வரும், லூப்குள்ளார என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸோ ஸ்டார் ப்ரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா, சரி இப்போ அடுத்தது வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் ஃபெயில்ஸ், ஃபோர் இஸ் கிரேட்டர் தென் த்ரீ, ஸோ கண்டிஷன் ஃபெயில்ஸ், ஃபெயில்ஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்னாகும், லூப் போட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, லூப் போட்டு வெளியில் வந்து இது தான் லூப், இது தான் இந்த ஜேவோட லூப் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் முடியுது இல்லையா, அதனால் அதை விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்குள்ளார வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது ப்ரிண்ட் அப் ஸ்லாஷ் நியூ லைன் கேரக்டர், நியூ லைன் கேரக்டர் இருக்கிறதுனால இந்த லைன்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து நிற்கும் கர்சர். ஓகேயா, சரி இப்போ என்ன பண்ணும், இதுக்கு கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, இன்னும் ஐ லூப் முடியல, ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக என்ன இருக்குது, ட்ரூவில் இருக்குது, ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஐ இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ,
condition is true. True ஆ இருந்தா என்ன பண்ணும், லூப் குள்ளர வரும். லூப் குள்ளர என்ன இருக்கு, ஃபார் ஐ j is equal to 1, j less than or equal to 3, j plus plus. ஓகே, அதுக்குள்ள சம் ஸ்டேட்மெண்ட் இஸ் தேர். அப்போ என்ன ஆகும்னா, ஜேவோட வேல்யூ ஒன்னாக இருக்கிறப்ப எக்ஸிக்யூட் ஆகும், ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கும். ஜே வேல்யூ டூவாக இருக்கிறப்ப கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கும், ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜே வேல்யூ த்ரீயாக இருக்கிறப்ப கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ ஃபோராக இருக்கிறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், ஸோ லூப் போட்டு என்ன பண்ணும், வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது இங்கே, பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன் நம்மளுக்கு இங்கே வந்து கர்சர் நிற்கும். ஓகேங்களா, ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, லாஸ்ட்டாக ட்ரூவில் தான் இருந்திருக்கு, ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் இஸ் ட்ரூ, த்ரீ இன்க்ளூடட், கரெக்ட், ரைட். இப்போ லூப் ட்ரூவாக இருக்கிறதுனால, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால லூப் குள்ளார வரும். லூப்பில் அகெயின் ஜே லூப் இருக்குது. ஜே லூப் என்ன இருக்குது, ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜேவோட வேல்யூ ஒன்னாக இருக்கிறப்ப கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருக்கும், ஸோ ட்ரூ, ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ டூவாக இருக்கிறப்ப கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ த்ரீயாக இருக்கும், கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ ஃபோர், கண்டிஷன் ஃபெயில்ஸ். கண்டிஷன் ஃபெயில்ஸ்னால் என்ன பண்ணும், லூப் போட்டு வெளியில் வரும். லூப் போட்டு வெளில வந்த யார் இருக்கா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்லாஷன். ஸோ கர்சர் இங்கே வந்து நிற்கும். ஓகே, லாஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ட்ரூவாக இருக்கிறதுனால நேராக மேலே போவோம், ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஃபோர் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க, ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, கண்டிஷன் ஃபெயில்ஸ், கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். ஓகேயா, ஃபோர் நெஸ்டட் ஃபோர் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.